हमें रणनीति அண்ணே தரேன் அங்கே பாரு ஒரு நீர சுடிதார் போட்ட குட்டி ஒன்று கம்பிக்கிட்டே நிற்கிது எங்கிருந்தா வர்றாங்கன்னு தெரியல டெய்லி யாரோ ஒருத்தர் வந்துடுறாங்க வந்து நிற்கிறாங்க ஃபோன் எடுக்கிறாங்க அப்படியே பம்பிட்டு நிற்கிறாங்க காரு பைக் ஏதாவது வந்து சடனாக கூட்டிகிட்டு போயிடுது நம்ம ஏரியா சுற்றி காடாக இருக்கிறதுனால சௌரியமாக போச்சு லார்ஜ் செலவு மிச்சந்தேனா பதட்டப்படுறதை பார்த்தா யாரையா வர சொல்லி ரொம்ப காத்திருக்க மாட்டிருக்குது எவன் வரான்னு தெரியல மெடிக்கலுக்கு போயிட்டு இருக்கிறாப்ல இந்த காலத்து பிள்ளைகள ரொம்ப எச்சரிக்கையாக இருக்காங்க எப்படி சொல்ற பாதுகாப்பான உறவுக்கு தேவையானது கூட வாங்கலாம் இல்லையா வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு ஏதாவது காரு பைக் வந்த உடனே சட்டனா ஏறி போனாங்கன்னா நிச்சயமா இன்னைக்கு அதுக்காகவா தான் இருக்கும் முதல்வர்கள்லாம் கிடையாது முதல் பகல எல்லாம் முடிஞ்சு போயிருது நீ ரொம்ப நாளா எங்கிட்ட ஒண்ணு கேட்டிருந்தீல்ல அது இன்னைக்கு நான் தர போறேன் ஓகேயா யாரும் வர மாட்டாங்களே யாரு வந்தாலும் தெரியாது சரி சரி போ
நிறைவேற போகுது. தேங்க்யூ காட், தேங்க்யூ. ஒரு முட்டை மூடலன்னு எப்படிப்பா லவ் பண்ணா கொடுக்கணுமா? ஒரே ஒரு முட்டம்பா. சரி, உங்க அப்பா வந்துருவாரு, நான் போன்ல கூப்பிடுறேன். காதல்ல முட்டைங்கிறது சாவி மாதிரி, அதை கொடுத்துட்டா அப்புறம் நீ சொல்றதா நான் தலையாட்டணும். அதெல்லாம் இப்ப கிடையாது, கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஒரே ஒரு முட்டம்பா. Thank you.
தான் பாக்குறீங்க. சேர்ந்து வாழ முடியாது. அப்படியே வாழ்ந்தா ஒரு மாசம் இல்ல ரெண்டு மாசம் இல்லைன்னா 9 மாசம் அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்மளை கொன்றுவாங்க, அப்புறம் நான் கூட சேர்ந்து வாழ முடியாது. நம்ம செத்துடலாம். புரியல. எங்க வீட்டுல மாப்பிள்ள பத்தாங்க, செத்துடலாம். Thank you.
சாகிறதா சாகிறேன், உனக்கு மனைவியா சாகிறேன், தாலி கட்டிடுறியா? என்னோட மொத ஆசை என்கிட்ட முத்தம் வாங்குறது, ஆனா அதுவே இப்ப கடைசி ஆசையா மாறிடுச்சு. ஒரே குழியில போடு. என்னடா அது? போலீஸ் போன் பண்ணலாமா? நம்மளாம் மனுஷங்களாடா, இப்பேற்பட்ட புனிதமான காதலை கூட்டிட்டு வந்துட்டா, தள்ளிட்டு வந்துட்டா, ஐட்டம் மேட்ரு கள்ளக்காதலும் கொச்சப்படுத்திட்டு மேடா. சே, லொல்ல கண்ணில் பார்த்தா எல்லாமே லொல்லத்தனமாக தான் தெரியும், கள்ள கண்ணில் பார்த்தா எல்லாமே கள்ளத்தனமாக தான் தெரியும். முதல்ல நல்ல கண்ணில் பார்க்கணும். சே, ரொம்ப கேவலமாக இருக்கு. இனிமேலாவது நம்மளாம் திருந்தணுண்டா. எல்லாத்தையுமே நல்ல காதலர்கள் கூட இப்படி தான் நம்ம கொச்சைப்படுத்திடுறோம். நமக்கு தகுந்த மாதிரியே, நம்மளுக்கு ஏற்ற மாதிரியே, நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரியே பார்த்தும் பார்க்காம இன்னொருத்தருக்கோட காதலுக்கெல்லாம் கொச்சைப்படுத்தின ஒரு உருவத்தையே கொடுத்துட்றோம். இப்போ நம்மளாம் மனுஷங்களா வாழ்கிறதே வேஸ்ட்றோம். எத்தனையோ பெண்களை ஏமாற்றி கற்பழித்த காம கொடூரர்கள் இங்கே வாழ்கிறார்கள். எத்தனையோ ஆண்களை ஏமாற்றிய காதல் ராணிகள் இங்கே வாழ்கிறார்கள். மனைவிக்கு துரோகம் செய்யும் கள்ள காதலன்கள் இங்கே வாழ்கிறார்கள். கணவனுக்கு துரோகம் செய்யும் கள்ள காதலிகளும் இங்கே வாழ்கிறார்கள். ஆனால் ஒருவருக்கு ஒருவர் உயிருக்கு உயிராய் நேசிக்கும் உண்மை காதலர்கள் மட்டும் ஏனோ கொல்லப்படுகிறார்கள், இல்லையே தற்கொலை செய்ய வைக்கிறார்கள். இதுவே என் இதயத்தில்
தீராத வேதனை.